பாராட்டுறது அப்படின்றது வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. யாராவது பாராட்டுவாங்களா நம்ம ஒர்க்க பத்தி, இல்லை நம்ம பேசுறது நல்லா பேசுறான், என்கிட்ட வந்து பேசினேன்னா என்கிட்டலாம் பேச மாட்டான், எப்போ பார்த்தாலும் பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருப்பான் ஸ்பாட்ல. எல்லா மலையாள பொண்ணுங்களும் தமிழ் பொண்ணுங்களும் தனியாக கொண்டு போய் பேசிட்டு இருப்பான். அங்கே ஒண்டி ஒரு குரூப் இருக்கும், இவன் இருப்பான், எல்லாம் வெங்கி வெங்கி வெங்கின்னுவாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், டேய் வேற லெவல்ரா நீ. வந்து நடிக்குவார், நடித்ததுக்கு அப்புறம் அப்படியே சைட்ல மாறி நின்று ரெபல்லுடைய லுக் அண்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் வந்து அதோட கலரு, ஒரு ஒரு பீரியட் படத்தோட மூடுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காங்க. அண்டு ரெபலை பார்க்குறப்போ இது வந்து ஒரு மூணாறு சம்மந்தப்பட்ட மூணாறு அது கிட்ட இருக்கிற கதை மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆ அப்படி தானடா இல்லையா? ஓகே, அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப முக்கியமாக, ஏன்னா எல்லை பிரிவினை அண்ட் வந்து மொழியும் அங்கே வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால வந்து அந்த பிரிவினைக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த பாலிடிக்ஸ்க்குள்ளே இந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க பேசியிருக்கிற பாலிடிக்ஸை பார்க்குறதுக்கு நானும் வந்து ஆர்வமாக இருக்கிறேன். அண்டு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆஃப்ரோ அண்டு இன்னொருத்தர் அந்த இன்னொரு மியூசிக் டைரக்டர் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க படத்தில் பார்க்குறப்போ. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு ஜிவி சாருக்கு வந்து என்னுடைய அன்பும் மகிழ்ச்சியும். நான் ரீசெண்ட் டைமில் ரொம்ப நாள் இருந்தாலுமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே அங்கங்கே நான் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன், நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை. தங்கலான் மூலமாக தான் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலேயே வந்து நிறைய பேர் சும்மா சொல்லுவோம் நல்ல மனிதர்கள்னு சொல்லிட்டு, ஜிவி உண்மையிலேயே வந்து பயங்கர சூப்பரான ஒரு ஸ்பெஷலான பர்சன் எனக்கு. அண்டு மியூசிக் மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனுஷனை ரிசீவ் பண்ணுறது, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது அண்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து அவர் கூட வந்து வேலை செய்கிறதுக்கு. நிச்சயமாக தங்கலானில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவர் எந்தளவுக்கு வந்து அவருடைய எஃபர்ட்டு அந்த ஒர்க்கு, அது வந்து என்னென்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ சூப்பராக வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களாக ஒரு மியூசிக்காக நிச்சயமாக வந்து தங்கலான் இருக்குன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. அது பயங்கரமாக ஒர்க்காக இருக்குது. அண்டு அண்ட் மனிதனாகவும் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் வந்து ரொம்ப கேரிங்காக ரொம்ப வேக்கிற அளவுக்கான ஒரு மனுஷனாக இருக்கார். எனக்கு அவர் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும், நிறைய வெற்றி அடையணும், நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை. ஏன்னா இப்போ நான் அவரை வச்சு ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணிட்டுருக்குறோம். என்னுடைய உதவியாளர் வந்து அக்கிரன் மோசஸ் வந்து படம் பண்ணுறான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஸ்ரீநாத் பாசி பண்ணுறான், மலையாளத்துலேருந்து ஸ்ரீநாத் பாசி அண்ட் வந்து இவர் பண்ணுறாரு. அண்டு சுனில் பண்ணுறாரு தெலுங்குலேருந்து, ஒரு மூணு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப நல்லா வந்துருக்கு. நான் எடிட் பண்ணதை நான் வந்து பார்த்தேன். அப்புறம் இவங்க சிவாத்மிகா அவங்க வந்து பண்ணுறாங்க. அந்த ஷூட் பண்ணதை வச்சு நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு நிச்சயமாக வந்து அவரோட ஆக்டிங்கும் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக அந்த கேரக்டரை புரிஞ்சுட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஞானவேல் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். ஏன்னா ஞானவேல் சார் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து தயாரிக்க, இந்த படத்து மேலே நிறைய நம்பிக்கை கொண்ட ஒரு தயாரிப்பாளராக நான் வந்து பார்த்தேன். இந்த படம் பற்றி அவர் வந்து என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு. ஒரு புது படம் இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவேல பயங்கரமாக வந்திருக்கு, டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், செம சூப்பரான ஒரு ஒர்க்காக இருக்கு, எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, டெஃபினட்டாக இது சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையாக அடிக்கடி பேசுறதில்ல. ரெபல் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார். அண்டு ரெபல் டெஃபினட்டாக வந்து அவர் நம்பிக்கையை வந்து பெருத்தரக்கூடிய மிக முக்கியமான சினிமாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஞானல் சாருக்கு உறுதுணையாக இருக்கிற நேகாவுக்கு அண்ட் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து திரும்ப சாரோட பொறுப்புகளில் கொஞ்சம் பகிர்ந்து அவங்களும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அண்டு நம்முடைய சாரு அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து எடுத்து வச்சுருக்காரு. அண்டு நிறைய சப்போர்ட்டிவாக ஞானவேல் சாருக்கும் அவருடைய தயாரிப்பு படங்களுக்கும் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. நிச்சயமாக வந்து ஒரு கரெக்டான ஒரு
ஒரு இடத்துல எல்லாமே வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சக்தி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்ல திரைப்படங்கள்ல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு. குறிப்பாக வந்து சின்ன படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன படங்கள் இப்போ கடைசியாக வந்து பைரின்னு ஒரு படத்தை வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணார். தியேட்டருக்குள்ள இப்போ மாதிரி சின்ன படங்கள் வந்து தியேட்டருக்குள்ள ஒர்க் ஆகலைனாலும் அந்த சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஒரு விநியோக உரிமை ஒரு மதிப்பு கிடைக்குது இல்லை. இது தியேட்டருக்கு கொண்டு போக முடியும், தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும், ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக செய்ய முடியும் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான எஃபர்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். இது மாதிரி வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஆட்கள் இல்லை. ஏன்னா சின்ன படங்கள் எடுத்துகிட்டு படம் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது இருக்குது இல்லை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் வராங்களா இல்லையான்றது வந்து நிச்சயமாக அடுத்த ஸ்டேஜ். அது இப்போ என்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு 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 பலம் இருக்குது, அந்த பலத்து மூலமாக நாங்கள் தியேட்டருக்கு கொண்டு போயிடுவோம். ஆனால் நிறைய தயாரிப்பாளர்கள் சிறிய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய நல்ல படங்களை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்படுறவங்கள ஒரு சில படங்களில் பார்த்துட்டு அந்த படங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்த சக்திக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன படங்கள் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறுது. இப்போ வந்து ஜேபிவி படம் வந்து வணிக ரீதியாக வெற்றியானால் வந்து அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குதான் செய்யுது. ஏன்னா ஆனால் அந்த படம் வந்து எடுத்தது எங்களுக்கு வந்து பூர்த்தியாச்சா, மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா, பார்த்தவங்க எல்லாமே பயங்கரமாக பாராட்டுறாங்க, பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அண்ட் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து என்னென்னா வணிக ரீதியான வெற்றியை விட ஒரு படம் தரமானது, கிரிட்டிக்கலாக பயங்கரமாக அக்ளைம்ட் ஆகிருக்கு, இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம், இந்த படம் வந்து இவ்வளோ அசலான ஒரு மனிதர்களை பற்றி பேசுது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதில் ஒர்க் பண்ண மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு இன்னொரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுறதா வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அட்டகத்தி படமும் அப்படி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் அது வந்து வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நாம் எல்லாத்தையுமே பார்க்குறோம். டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அண்டு டிவி சிவா சார் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனிதர். அவருடைய திரைப்படங்களாகட்டும் அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து இருந்திருக்கு. அண்ட் அவர் என்னை ப்ரைஸ் பண்ணுறது பார்க்குறப்போ எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினச்செல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல. எனக்கு சில வேலைகள் இருந்தது, அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதுக்குள்ளே வந்தேன். நான் அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பு பொறுப்பு எனக்கு வந்தவொடனே நான் அதை எடுத்து நான் ரசித்து தான் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஒவ்வொரு கதையிலையும் சரி கதாபாத்திரங்களும் சரி எல்லாத்துலேயுமே என்னுடைய தலையீடுகள் இருக்கும். ஆனால் டைரக்டரை வந்து ஹர்ட் பண்ணாமல் அவருக்கு விரும்பிய அவருக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தான் நான் டி சிவாசரனை நான் வந்து பார்த்தேன். சரோஜாவில் நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ அண்ணா சுப்பிரமணிய சிவா அண்ணன் பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு சின்ன விஷயம் நம்ம எதாவது பேசினா கூட அது ரொம்ப பெருசாக வந்து பேசி சப்போர்ட் பண்ணுறது இருக்குதுல்ல, அது ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பாராட்டுறது அப்படின்றது வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. யாராவது பாராட்டுவாங்களா நம்ம ஒர்க்கை பற்றி இல்லை நம்ம பேசுறது அப்படின்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து சில மனிதர்கள் தான் வந்து அது பயங்கர ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட ஒரு எலாபரேட்டாக வந்து பண்ணுறதுல வந்து எப்பவுமே வந்து சுப்பிரமணிய சிவானா வந்து அதில் வந்து ஒரு முதன்மையான இடத்துல இருக்காரு. அந்த இந்த நிகழ்ச்சி வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கு. பார்த்த விஷுவல்ஸும் வந்து பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் இங்கே பேசின ஸ்டேஜில் பேசின எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படத்து மேலே. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வந்து திரையரங்கில் வந்து வெளிப்படும். அந்த ஒரு பெரிய ஒரு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விவாதம் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும்னு நான் நினைக்கிறேன். அதில் இருக்கிற பேசியிருக்க பாலிடிக்ஸும் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இரு மொழிகளை பற்றி பேசியிருக்காரு, ரொம்ப அது கவனமாக கையாண்டிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் புதுமுக இயக்குனருக்கு அண்ட் நிதிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிதிஷை நிறைய முறை நான் சந்திச்சிருக்கிறேன். அவர் சக்ரா கூட வந்து என் கூட மீட் பண்ணியிருக்கேன். அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பிள்ளை. நிச்சயமாக அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக அவர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு எல்லாருக்குமே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, நன்றி. ஜெய்பீம். ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே ரொம்ப டீம் எஃபர்ட்டோட ஒரு நம்பிக்கையோடு வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். நிறைய படங்கள் வரும், பட் சில படங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே 100% கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் கிவன் தேர் பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க ஆல் மை ஆக்டர்ஸ் எல்லாருமே. இவங்க மமிதா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெரி ஸ்வீட் ஆன் செட்.
ரொம்ப டைரக்டருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ட்ரபிளும் கொடுக்காமல் அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஷில் பி ஆன் டைம், ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் ஆதித்யா, ஆதித்யா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஆதித்யாவை நோக்கி தான் இருக்கும் இந்த ஃபிலிம். அதை வந்து கன்வின்சிங்காக பண்ணலைனா இந்த ஃபிலிம் ஒர்க் ஆகிருக்காது. அது அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருந்தார், அதனால தான் இந்த ஃபிலிம் வந்து ஐ ஃபெல்ட் ஹேஸ் ஒர்க்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆண்டனி அண்ணன் அவர் வந்து பல கதைகள் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினார். ஆனால் அவருக்கு ஒரு சொல்லாத ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த லவ் ஸ்டோரி கேட்டு நாங்களாம் மிரண்டோம். கிங்ஸ்டனில் வந்து போட்டில் இருப்போம், ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ வந்து ராஜேஷ்னு ஒரு ட்ரெயின் இருக்கிற, அவர் லவ் ஸ்டோரி சொல்லியிருந்தார். அப்போ அண்ணனுடைய அந்த லவ் கதையை கேட்கும்போது நாங்களாம் வந்து வியப்படைஞ்சு மிரண்டுட்டோம். அது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், நீங்கள் அப்புறமா தனியாக வந்து கேளுங்கள். நாங்கள் வந்து இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளில வரல, நாங்கள் அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஆதிரா மேம், அவங்க கூட வந்து நான் சர்வம் தலைமையம் நடிச்சிருந்தேன், வெரி நைஸ் பர்ஃபார்மர். அண்ட் வெங்கி அந்த உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க, அவன் எங்கே வெங்கின்னு எல்லாம் தேடிந்தோம். அப்படியே அவன் பேர் சொன்னோடனே உள்ளேருந்து வரான், அங்கே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தானா இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானான்னு தெரியல. நல்லா பேசுகிறான், என்கிட்ட வந்து பேசினேன்னா என்கிட்டலாம் பேச மாட்டான், எப்போ பார்த்தாலும் பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஸ்பாட்டில் எல்லா மலையாள பொண்ணுங்களும் தமிழ் பொண்ணுங்களும் தனியாக கொண்டு போய் பேசிகிட்டு இருப்பான். அங்கே ஒன்றி ஒரு குரூப் இருக்கும், இவன் இருப்பான், எல்லாம் வெங்கி வெங்கி வெங்கின்னு வாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், டேய் வேற லெவல்ரா நீ. இப்போ இப்போ நீங்கள் வெளில பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பொண்ணுங்களையும் ரெட்டாக கூப்பிட்டு பேசிடுவான். ஸோ உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது வெங்கி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இஸ் காட் ஒன் ஷோ நைஸ் ஐஸ், எனக்கு ஏதோ பிருத்விராஜை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது. மேபி இஸ் ஐஸ் அண்ட் இஸ் நோஸ் ஃபீச்சர்ஸ் நினைக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருந்தார் அவர் கூட, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆல் மலையாளம் ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வினோத் வந்து எல்லாருமே வந்து சொன்னார், ஆண்டனி வந்தவொடனே பொண்ணு பேர் கேட்டாங்க அப்படின்னு. அவர் வந்து வினோத் எப்படின்னா 8 மணிக்கு மேலே வினோத் வந்து வேற மாதிரி, ஃபோன் வரும், இது எடுக்கலாமா வேணாமா, இவன் வேற விவகாரம் பிடிச்சவனாச்சு, அரை மணி நேரம் பேசுவானே, எடுத்தா வைக்க மாட்டானே ஃபோனை. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் வந்து அந்த ஃபைட்டர் தீனா நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், வினோதன்னாங்க, வினோதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஆ ஆமாண்ணா நம்ம பையன் தான். அப்படியா, நைட் எப்படி பேசுவீங்களா அவரோட? ஐயோ அண்ணாண்ணா அவங்களை ஒரு மாதிரினாவே, நைட்டானா அவன் வேற மாதிரினாவே அப்படின்னாரு. அரை மணி நேரம் இல்லை, ஒரு மணி நேரம் இல்லை, பயங்கரமா பேசுவான். நைட் ஒன்டே அவர் ஃபோனை தான் யாரும் எடுத்துடாதீங்க, நான் வந்து 8 o'clock மேலே அவனை சைலண்டில் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ்ப்பா, நைஸ். ஸோ கூட ஒர்க் பண்ண ஆல் த டெக்னீஷியன்ஸ், எவ்ரி ஒன், ஆர்ட் டைரக்டர், த கேமராமேன், த கோ கம்போசர்ஸ் ஆஃப்ரோ அண்ட் சித்து, த லிரிக் ரைட்டர்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்ஸ் தனதேவன் சார், தேங்க்ஸ் நேஹா மேம், தேங்க்ஸ் ஞானவேல் சார். கண்டிப்பாக ஞானவேல் சாருக்கு வந்து இந்த படம், இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியமான இயர். நான் வந்து அவர் கூட பண்ண எல்லா படங்களும் சென்டிமெண்ட்டாக ஹிட், கொம்பன் பண்ண ஹிட்டு, டார்லிங் பண்ண ஹிட்டு, த்ரிஷானந்தரா பண்ண ஹிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தோம், அதுக்கப்புறம் எப்போவுமே அது நடக்கிறது தான் அது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து திருப்பி வேலை செய்யலாம் அப்படின்றது வந்து தங்கலான்லேயும் ரெபல்லையும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இயர் நான் வந்து ஒரு பெரிய ஹிட் ஸ்ட்ரீக் நான் பார்க்குறேன் ஞானவேல் சாருடைய பேனரில். ஸோ பயங்கரமாக இருக்கும். ஸோ பெஸ்ட் விஷஸ், உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். இது வெறும் இட்ஸ் நாட் அ நார்மல் சினிமா, இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் வாய்ஸ். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கால் கொடுத்த பினுவுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன், பிகாஸ் ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் அவர் வந்து எனக்கு ஒரு கால் கொடுத்தார், இந்த மாதிரி ஒரு படம் இருக்காமா. முதல்ல நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கல, பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 2 படத்துல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ நானும் நினச்சேன் சும்மா ஓகே ஃபைனலாக பார்த்துக்கலாம். சரி போக 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 நானும் நினச்சேன் ஓகே சீரியஸாக போகுது, ஸ்டுடியோ கிரீன் படம், ஜிவி சார் படம். சரி ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹோப் இல்லை, ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே எஸ் தமிழ் சினிமாவில் நடிக்கிறோண்டா, ஜிவி சார் கூட நடிக்கிறோண்டா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் அருண். அருண் நான் அப்போவே அருண்கிட்ட சொல்லியிருந்தேன், அருண் மச்சா 70mm ஸ்க்ரீனில் உன் ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும், பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அப்போவே அவன்கிட்ட சொல்லியிருந்தேன், தேங்க்யூ. நானும் பார்க்க நல்லா தான் இருக்கேன், அந்த பார்த்தீங்களா, அதுதான் தாடி எல்லாம் வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் இருக்கட்டும்னு நினச்சிதான் இப்படி வந்திருக்கேன். அப்புறம் எஸ் அப்புறம் எனக்கு என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூவை நான் தேங்க் பண்ணோம், கல்லூரி வினோத் அண்ணா. ஒவ்வொரு சீன் இருந்தாலும் நான் அவர்கிட்டையும் போய் நான் ஹெல்ப் கேட்பேன், அண்ணா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா, அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆதித்யா, ஆண்டனி அண்ணா, அப்புறம் ஷாலு, இங்கே இருந்து கிடச்ச இன்னொரு ட்ரெஷர் மை ஃப்ரெண்ட், அவன் இன்னைக்கு வர முடியலை. ஸோ அவனையும்
நான் இப்போ இந்த மேடையில் நான் சொல்கிறேன். ஐரா எல்லாரையும் நான் இப்போ யோசிக்கிறேன். சக்தி, ராஜேஷ் எல்லாரும் கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட ஏடிஸ் டீம். ஆமாம், இப்போ முடிக்கிறேன். அப்புறம் ஏடிஸ் டீம், பால்கி, மணி, பாலு, கிட்டப்பன், கே கே, குமார், டிகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் என்ன அப்படி பார்த்துட்டாங்க அதில். அப்புறம் எஸ் மம்மி, மம்மி நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பி, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. வளர்ச்சியில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மலையாளத்தில் சொல்ல வேண்டியதான் கொஞ்சம் பில்டப்பாக இருக்கட்டும் தான் தமிழ்லேயே பேசுகிறேன். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்காரு, ஜி சார். வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட என் ஃபர்ஸ்ட் படம் தமிழில் நடி. ஆமாம், இன்ட்ரடியூஸ் ஆகிறதில்ல. ஒன்று மட்டும் நான் அவரை பற்றி சொல்லிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லுவார், மல்டி டேலண்டடான பர்சன். பிகாஸ் வந்து நடிக்குவார், நடித்ததுக்கப்புறம் அப்படியே சைட்டில் மாறி நின்றுட்டு அதான் எனக்கு கிடச்சிருக்கிற டைம். ஓகே, மாறி மாறி நிற்கும்போது நான் தான் போய் பேசணும், ஹாய் சார் எப்படி இருக்கேங்க. ஸோ அப்படி அப்படியெல்லாம் பேசுவேன். பேசின உடனே அப்போ நான் இப்படி பார்ப்பேன், என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி சார் அங்கேன்னு கேட்டால் டப் பண்ணிட்டு இருக்காமா. டப்பிங் எல்லாம் வேனில் நடக்குது, இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சார் மறுபடியும் திரும்ப வருவான் கேரவனில் போய் மியூசிக்கு, என்னெல்லாம் படம், கேப்டன் மில்லர், தங்கலான், சூரரை போட்டு ஹிந்தி ரீமேக்கு, அதுக்கப்புறம் வந்து நடிப்பாங்க. நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளோ யோசிச்சு பண்ணுறேன், அவர் ஒரே வேலையில் அப்போ சீன் நடிக்கும்போது போல அப்படி பண்ணுறாரு சார். சார் அண்ட் ஆல்சோ இஸ் எ வண்டர்ஃபுல் காஸ்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மை மச்சான் நிகேஷ் தலைவா, தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததில்ல. நான் மலையாளத்தில் ஒரு 4 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் பண்ணதில் எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு செட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் சீனுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் பேசுவேன், ப்ரோ மூடு என்ன, ஸோ அவன் சொல்லி கொடுப்பேன், ப்ரோ இதுதான் மூடு. அப்போ நான் கேக் இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ண முடியுமா ப்ரோ, நீங்கள் பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏதாவது பிரச்சனைனா நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், நான் நல்லா இருந்தீங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸும் அவனுக்கு தான், தப்பாக இருந்தனாலும் அவனுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ். March 22 ரிபல் ரிலீஸ் ஆகுது. மெயின் ஒருத்தரை நான் விட்டுட்டேன், ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன். பிகாஸ் நான் அவரை பற்றி சொல்லணும்னா அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞானவேல் சார் ரொம்ப தேங்க்யூ, இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர். நிகேஷ் என் பேரை சொன்னதும் நீங்கள் ஓகே பார்த்துக்கலான்னு நீங்கள் எடுத்த டிசிஷனால் தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். சென்னையில் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச், அதுக்கெல்லாம் காரணம் ஞானவேல் ராஜா சார் தான். இன்னும் நிறையா ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார். இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் நிறையா வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச் இல்லை, இங்கே வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அங்கே இங்கே எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் நல்லா பேசுவேன். ஸோ இந்த மேடையை நான் வந்து பாரஞ்சித் சார் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னா, கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆனால் இன்னும் நல்லா தமிழ் பேசுவேன், ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார். தேங்க்யூ சார். சார் அதுதான் இந்த இந்த மேடையை நான் என் வாய்ப்புக்காக நடிக்க. ஆமாம், நடிக்கிறது தான் எனக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் சினிமா இல்லைன்னா என்னால் முடியாது. ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த படத்தை ஹிட் ஆக்குனேன்னா எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் சார், தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட அன்பான முதல் வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது, கிராம மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெபல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம், ஏன்னா இதுதான் என்னோட முதல் தமிழ் ஃபிலிம். So it's so close to my heart and I'm so grateful that I could work with such a great team along with G.V. Prakash sir, such a wonderful co-star and all other brilliant actors. And ipo enna solradhu enakku ipo inga nikkum pothe nadungudhu. And thank you all, thank you so much for coming, all the supporting medias, all the honorable guests, thank you so much for coming. So 22nd March ku film release aga poranga போகுது. அண்ட்
I hope you all like it. Thank you so much. Rebel, இந்த படம் வந்து ஸ்டுடியோ க்ரீன்ல நான் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னை வந்து நான் இந்த கதை சொல்ல போகும்போது எனக்கு ஜஸ்ட் ஒரு 24 வயசு தான் ஆயிருந்தது. அப்போவுமே ஞானவேல் சார் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சாரு. அதுக்கப்புறம் நான் படம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் எடுத்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சேன். அது வரைக்கும் பார்த்தவர் தான் இது வரைக்கும் படமே பார்க்கல. அப்போருந்து இப்போ வர என்னை எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று, அவர் வந்து என் மேலே அப்போவுமே நம்பினது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு கதையை சொல்லும்போது அதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது வந்து ஞானவேல் சார் ஏற்றுக்கிட்டதுக்கு நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரி தான் ஸ்டுடியோ க்ரீனில் இருக்கிற நேகா மேடம், அவங்க தான் இந்த படம் வந்து ஃப்ளோருக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தனஞ்செயின் சார், ஒரு ஒரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டு தான் இந்த படத்தையுமே பண்ணி முடிச்சிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இப்போ வர கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஏஜி ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ப்ரொடியூசர் இருக்கார் ஸ்டுடியோ க்ரீனில், அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. 45 நாளில் நாங்கள் படம் முடிக்கிறோன்னா அதுக்கு முதல் காரணமே அவர் தான். எங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்டுடியோ க்ரீனில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இன்னொன்று என்னென்னா, அங்கே படம் பண்ணுறதுல சின்ன வயசு டேரக்டர் நான் தான். ஸோ வந்து என்னை வந்து ரொம்ப பாசமாகவே பார்த்துப்பாங்க, எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்டுடியோ க்ரீனுக்கு நன்றி. அப்புறம் ஜிவி சார், இந்த கதையை வந்து ஏற்றுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆனால் இந்த கதையை கேட்டதுமே நான் பண்ணுறேன், ஒரு தமிழுக்கான படம்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்றத வந்து அவர் ஏற்றுக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்போட போச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் மமிதா பைஜோ, மமிதா வந்து இந்த படத்தை வந்து இந்த அவங்க வந்து ஒரு மலையாளியாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த படத்தை படமாக பார்த்ததுனால மட்டுமே வந்து நடிச்சிருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் ஒரு தைரியம் வேணும், ஏன்னா ஒரு மலையாளியாக இருந்து அது ஒரு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு ஆழமான கேரக்டர் அது. அதுக்கு ரொம்ப நன்றி மமிதா. அப்புறம் ரஞ்சித் அண்ணன், நான் ஃபஸ்ட்டு பூஜை போடும்போது சொல்லியிருந்தேன் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனு, இப்போ ஆடியோ லஞ்சுக்கும் அவரே வந்திருக்காரு, ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் சக்தி சார், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ சமீபத்தில் வந்த அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா படமுமே ஹிட்டாக இருக்குது, அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய டீம் அருண் ப்ரோ, அருண் ப்ரோ வந்து ஒரு பிரதர் மாதிரி, நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே விஷுவலாக எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் இருப்போம், ஒரு வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர், அவரையும் ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி அடைச்சி வச்சு தான் அந்த படத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த அப்புறம் கார்த்தி சார் படம் பண்ணிகிட்ருக்காரு, அதுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன், அவருக்கு ரொம்ப நன்றி. மற்ற என் டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. என்ன அப்புறம் ஆர்ட் டைரக்டர் உதயண்ணன், நான் என்ன நினச்சனோ அதை அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார், அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.